வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழகத்தில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை காங்கிரஸ் திமுக கூட்டணி கைப்பற்றியது அதில் திமுக வேட்பாளர்களை நிறுத்திய பத்தொன்பது தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றனர் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்ட நான்கு பிற கட்சி வேட்பாளர்களும் வெற்றியை பதிவு செய்தனர் இதனால் நாடாளுமன்ற மக்களவையில் திமுகவின் பலம் இருபத்தி மூன்றாக உயர்ந்தது மேலும் பாஜக காங்கிரஸை அடுத்து இந்திய அளவில் அதிக இடங்களை வென்ற கட்சியாக திமுக உருவெடுத்திருக்கிறது இப்படி மிகப்பெரிய சாதனையை திமுக செய்திருந்தாலும் கூட திமுக தலைவர் மு ஸ்டாலின் வீட்டில் நேற்று பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் நடைபெறவில்லை இதற்கு முதல் காரணம் மத்தியில் மீண்டும் மோடி பிரதமர் ஆகிவிட்டார் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வேட்பாளர்களால் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற முடியவில்லை அதனால் எடப்பாடி அரசு பதவி நீடிப்பதில் பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட போவதில்லை எனவே சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்றால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் தான் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் கலைஞர் அன்று தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றியிருக்கும் எனவும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் எனவும் ஸ்டாலின் சூளுரைத்து வந்தார் ஆனால் தேர்தல் முடிவுகள் அந்த சூளுரையை பொய்யாக்கும் வகையில் அமைந்து விட்டதால் ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள ஸ்டாலின் வீட்டில் நேற்று கொண்டாட்டங்கள் ஏதுமின்றி கலகிழந்து நிசப்தமான சூழ்நிலையை நிலவி உள்ளது நன்றி